பிடியதன் ஒரு புமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினல் அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வளமுற இறையே வேல் வேல் முருகா ஜிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷே. எதுவும் கடந்து போ, எல்லாத்தையும் கடந்த நிலைக்கு நம்ம நிச்சயம் வருவோம், வெற்றி அடைவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள தினம் தினம் தோண்டிகிட்டே இருக்கும். அப்பப்போ என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சரி, இறைவன் இருக்கார், ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. அந்த நம்பிக்கை ஒருத்தர் கால் இல்லாத போது ஒரு கையில் தடி கொடுத்த கதை. அதை வச்சு எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம், உலகமே பார்த்து நம்மளுடைய மூளைக்கு இணங்க வேற யாரும் கிடையாதுங்கிற அளவுக்கு நம்மளை பாராட்டுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமும் அந்த அளவுக்கு செயலாற்றும் நம்மக்கிட்ட இருக்குது. நிச்சயம் நம்மளுடைய புத்திசாலித்தனமும் செயலாற்றும் வச்சு வருங்காலத்தில் வெற்றி கொள்ளுவோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு பெரிய வெளிநாட்டு கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து அவர் வந்து ஒருத்தர் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச், அது வந்து தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு பேச்சாளர். அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு அவர் முதலாளியும் கூட. எல்லாரும் மேடையில் பார்க்கக்கூடிய அவர் என்ன பண்ணுவார், வருஷத்துக்கு ஒரு நபரை எடுத்து அவரை எல்லா விஷயங்களும் பற்றி பெரிய கோடீஸ்வராக்குவார். இதுதான் அவருடைய வெற்றி. அப்போ அந்த ஒரு நபர் நானாக இருக்கப்படாதா நாராக இருக்கப்படாத ஒருத்தரையும் நினைப்பாங்க, போட்டி வைப்பார். அதில் மூணு பேர் செலக்ட் ஆனாங்க. அந்த மூணு பேர்த்த தனியாக கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷம். மூணு பேர், அந்த மூணு பேருக்கு காலையில் கம்பெனியிலேருந்து ரூம் கொடுத்துட்டாங்க. அதில் ஏ பி சின்னு மூணு பேர், அந்த மூணாவது நபர் சீன் இருக்கிறவருக்கு அவர் வந்து பேட்ச் கொடுத்துட்டு நீ தான் செலக்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட்னு சொன்ன உடனே இந்த ஏபிக்கு கோபம். ஏன், நாங்களும் அவர் கூட சேர்ந்து தான் வந்தோம், அதே மாதிரி பேக் வச்சுருந்தோம், அதே மாதிரி வந்தோம், காலையில் கரெக்டாக 8 மணிக்கு மூணு பேர் ஆஜராகிட்டோம், ஏன் சி மட்டும் செலக்டட் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு அவர் சொன்னாராம், இந்த ரூமில் வந்து வாங்க போய் பார்ப்போம். ஏ வந்து அந்த ரூமை வந்து எல்லாம் களைச்சி அப்படியே காலையில் 8 மணிக்கு போகணுன்னு அப்படியே வச்சுட்டு போயிட்டாரான். அதனால் ரிஜெக்ட். பி ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காரான். இப்போ பி பார்க்குறாரு, நான் சுத்தமாக தானே வச்சுருக்கேன். சி சுத்தமாக தான் வச்சுருக்காரு, எங்களுக்குள்ளே ஏன் அப்போது இது. அடுத்த விஷயம், நேராக அவங்க ரெண்டு பேர்த்தையும் பாத்ரூம் கூப்பிட்டு போரு. அதாவது நான் தான் வந்து அந்த கேட் வாலை வந்து மூட சொன்னேன். கேட் வாலை மூட சொன்னேன்னு ஏ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோன் பண்ணி தண்ணி வரலன்னு சத்தம் போட்டிருக்கான். பி தண்ணி வரலன்னு சத்தம் போடுறான், ஆனால் சி வந்து ஃபோனே பண்ணல. நேராக அந்த பைப் லைனை பார்த்து கேட் வால் எங்கே இருக்கோ அங்கே இருக்கிற வாட்ச்மேனுக்கு சேர்த்து அவரே படி வச்சு அந்த கேட் வாலை திறந்து விட்டார். என்றைக்கு ஒரு கம்பெனியை நடத்துகிறவன் ஒரு பெரிய புத்திசாலி, ஒரு தப்பு நடந்ததுலோ அதை குறை சொல்லாமல் அதுக்கு சொல்யூஷன் தேடுறானோ அவன்தான் நிச்சயம் வெற்றியாளனாக மாறுவான். அதனால தான் நான் சிஏ தேர்ந்தெடுத்தேன். நான் இந்த மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வெளியில் சொல்யூஷன் தேடுறோம் கிடையாது, நம்மளே சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் நிச்சயம் வெற்றியாளராக மாறுவோம். அதுக்கு இந்த ஒரு கதை உதாரணம்னு சொல்லிட்டு இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 10/4/2020 ஸ்ரீவிகாரி வருடம் பங்குனி மாதம் 28ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய திதி திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி. நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30. ராகுகாலம் காலை 10:30 முதல் 12. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். வெள்ளிக்கிழமை அம்பாளுக்குரிய தினம். ராகு காலத்தில் எல்லாரும் வீட்டிலேயே விளக்கு போட்டு அம்பாள் நல்லா வேண்டிப்பேள் இப்படி வேண்டி மகாலட்சுமி பூஜை பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம். சரி, இன்றைய நட்சத்திரம் இன்றைய கிரகநிலை உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு கீர்த்தி உண்டு, வெற்றி உண்டு, லாபம் உண்டு, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைய தினத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் எழுதணும். அப்படி எழுதும்போது ராமநாமத்தை சொல்லணும். இந்த ராமநாமத்தை சொல்லி எழுதிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்படின்னா என்ன, முடிஞ்ச வரைக்கும் இதுலேயே நேரம் நம்ம கழித்து புண்ணியங்கள் கிடைக்கும். நம்ம யார்கிட்டயா பேசும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் யார் பேசினாலும்
ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாம சொல்லுங்க, கேட்டுக்கோங்க, திருப்பியும் சரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுங்க. அவள் ஆளுக்கு உண்டானதை பண்ணி கொடுத்துருவோம். அப்படி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பர நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கு. பிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிற வாளுக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெட்டி தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, துணிச்சலோடு பல காரியத்துக்கு இட சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவி பிரிவினைகள் ஒற்றுமையாக சேரும். இவாளால் முடியாதுன்னு சொன்ன காரியத்தை நீங்கள் முடித்து காமிப்பேன். வெற்றி அடையக்கூடிய அற்புதமான தினம். கையில் இருப்பு சேமிப்பு தீர்க்கப்படாது, சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்கு உண்டானதையும் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, மிதுனராசி நேயர்களே, உதவின்னு கேட்குறவாளுக்கு நல்லபடியாக உதவி பண்ணுவேன். சில பேர் உங்கள் மேலே ரிவேஞ்ச் வச்சுன்னு இருக்கிறவா, இதுதான் சரியான தருணம்னு பார்த்து பார்த்தனா உங்களுக்கு ஒன்றும் பண்ண, திருமண காரியம் கைகூடும், ஆபரணம் வாங்கணும், அதற்குண்டான சம்பாத்தியம் பண்ணணும், யார்ட்டையும் கேள்வி கேட்டு நிற்கப்படாது, நமக்குன்னு சம்பாத்தியம் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அதுக்குண்டான முயற்சி வருங்காலத்தில் எடுப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. மிதுனராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கடகராசி என்பவர்களே, அப்பப்போ பயம் போகும், நன்மைகள் பெறும். சில நேரங்கள் பயந்த விஷயம், அதாவது பதறாத காதையும் சிதறாதுன்னு சொல்லுவோம், நம்ம பயந்துட்டோம் அது போச்சு, பயப்படாமல் தைரியமாக இருந்தோம், சக்ஸஸ்ஸாக நாலு பேருக்கு நிறைய நல்ல காரியம் பண்ணி எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் சில சமயம் பேச்சு வழக்கில் சில பிரச்சனைகள் உண்டு. அத்தவா எதுக்குன்னு தெரியாமல் அவளுடைய காரியத்துக்காக சப்போர்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வெட்டி திரும்ப வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் சில கஷ்டமான சூழ்நிலைகளும் வெற்றி அடைவு. எல்லா காரியத்திலையும் நீங்கள் பிறருக்கு ஒரு ரோல் மாடலாக நிறைய விஷயத்தை ப்ரொஃபஷ்னலும் குடும்பத்தையும் போட்டு மிங்கிள் பண்ணிப்பேன். அதனால் யோசனைகள் நிறையா இருக்கும். இன்றைக்கி தனிமையில் போக்க நிறையா யோசிப்பேன். அந்த யோசனை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிகரமாக மாறும். சிம்மராசி என்பவர்களுக்கு உடல் உபாதை இருந்தவாளுக்கு உடல் சரியாகும். வேலை வாய்ப்பு பற்றிய பயம் தீரும். புதிய பொருட்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வாங்குவேன். இன்றைய தினத்தில் பிரயாணம் பண்ண வேண்டிய விஷயத்தை உட்கார்ந்த இடத்துல சாதிப்பேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அப்பப்போ சிக்கல் இருந்த விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து ஒரு நூலில் சிக்கலாயிருக்கு, அதை பார்த்து நிதானமாக முடிச்சிருப்பேன். அந்த மாதிரி பிரச்சனைகளை ரொம்ப அழகாக சால்வ் பண்ணுவேன். அது மற்றவா பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நமக்கு இவ்வளோ பக்குவமாக எடுத்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு விஷயத்துக்காக நம்ம போகிறோம், நாலு விஷயத்துக்காக இப்படி தடைகள் வருது அப்படிங்கிற கவலைகள் இருக்கும். இருந்தாலும் ஒரு மனசில் ஒரு சின்ன தைரியம் உங்கள் வாழ்க்கையை நடத்திகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய சிக்கலை பார்த்து எப்படி கல் சிலையாகிறதோ அதே போன்று உங்கள் மனதுக்குள்ளே பெரிய மாற்றங்கள் உண்டு. முன்கால கஷ்டம் பின்காலம் சுகமும் மாற்றங்களும் ஏற்படக்கூடிய நாள் நிச்சயம் பிறக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, நன்மை பிறக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல செய்திகள் காதில் கேட்கும், தாயாக சொல்லக்கூடிய வார்த்தை ஆறுதலாக இருக்கும். சாவா அங்கே இருக்கா, நான் இங்கே இருக்கேன், ரொம்ப வருத்தமாக இருக்கு, இப்படி உட்காந்துட்டோமே, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்ற யோசனை இருக்கும். சரி பரவாயில்ல, நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில நபர்களை நம்புறதே பயமாக இருந்துகிட்டு இருக்கும். இப்போ உண்மையை சொல்கிறாளா பொய் சொல்கிறாளா, பொய் சொல்கிறான்னு தோணி எடுத்துன்னா பொய் தான், உண்மையை சொல்கிறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா நல்லவா, உங்கள் மனசில் சொல்லக்கூடிய விஷயம் அப்படியே நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, இறைவன் என்ன தான் சோதிப்பாராட்டிருக்குப்பா, எத்தனை சோதனை வருது அப்படின்னு இறைவனே சில நேரத்தில் நம்ம உரிமையோடு பேசுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த தினத்தில் நிறையா யாராவது உங்களுக்கு சொடிக்கிற மாதிரி பேசிட்டா உடனே வருத்தம் இருக்கும்.
கொஞ்ச நேரம் பேச மாட்டேன், அப்புறம் பேசு. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுப்பேன். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் ரொம்ப கவனமாக பார்த்து பெரிய பிரச்சனையை ரொம்ப அழகாக சால்வ் பண்ணுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான யஜன் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்கள், சலனம் இல்லாத சில விஷயத்துக்காக வெயிட் பண்ணுவீங்கப்பா. எவ்வளவு கஷ்டம் இந்த மனசு யோசனை. நம்ம கஷ்டப்படுறது இல்லாமல் என்னோட நேரம் ஏதாவது புண்ணாக இருக்க இடத்த குத்துறாளே அப்படின்னு மற்றவாளை பற்றி யோசி. தைரியமாக மனசை வச்சுக்கோங்க, நிச்சயம் நல்ல வெற்றிகள் கூடி வரும். வேலை வாய்ப்பை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த இடம் மாறிச்சுன்னா இன்னொரு நல்ல இடம் கிடைக்கும். கூடிய சீக்கிரம் நல்ல தொழிலாக உங்களுக்கு மாற்றங்கள் நிறைவேறும். சகோதர சகோதரியின் மூலமான உதவிகள் வந்து சேரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வேண்மை வழிபாட்டுக்குண்டானது. திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. மகரராசி என்பவர்கள் லாபங்கள் கூடி வரும், பணவரவுகள் தேடி வரும். நிறைய விஷயங்களில் கணவர் மனைவி பேச்சும் மனைவி கணவர் பேச்சும் கேட்பீங்க. ஏட்டிக்கு போட்டி இருந்த விஷயங்கள்லாம் மாறி ஒற்றுமையாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில நேரங்கள் எதிர்த்து பேசினால் நீங்களே அப்பா பேசாமிரு இப்போதான் நல்லா போயின்னு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். யார் வேலைக்கு வச்சுக்கணும் யார் வச்சுக்கப்படாதுங்கிற யோசனைகள்லாம் மனசில் வரும். மகரராசி என்பவர்களுக்கு இந்த தினம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவேல். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, நன்மை பிறக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள் அனுகூல்யத்தை தரும். உங்களுடைய உதவி பெரும் அளவு பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். உங்கள் பேரில் நல்ல அபிப்பிராயங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாகவும் திடீர் பிரபல்யமாகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் நல்ல செய்திகளாக கேட்பேன். யாராகாவது முடியல பாதிக்கப்பட்டிருதுன்னா மனதார வருத்தப்படுவேன், அவளுக்காக பிரார்த்தனை பண்ணிப்பேன். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்வேல். அவள் எங்கேயும் வெளியில் போக வேண்டாம், அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரோது ஆரை நிர்ணயித்து அவள் மூலமாக சில உதவிகள் எடுத்து பண்ணக்கூடிய தினமாக இன்று தினம். கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிற மென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி என்பவர்களே, வா 2-3 நாள் இருந்த பிரச்சனை தீந்து சந்தோஷமாக இருக்கு. ஆஹா, நீ ஏதாவது பேசலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள அனுகூல்யத்தை தரும். சயின்டிஸ்டாக இருந்துருக்கும், ஆராய்ச்சியாக இருந்துருக்கும், தீசஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களை ரொம்ப சந்தோஷங்கள் இருக்கு. சில நேரங்கள் அமைதியாக உட்காந்து நிறைய யோசனை பண்ணுவேன், அந்த யோசனை பூரா வெற்றி அடைவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நம்ம எல்லாரும் சொல்லுவோம் திக்கற்றோருக்கு தெய்வம் துணை சொல்லுவோம் இல்லையா. இந்த தெய்வ வழிபாடு அதாவது இறை வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இந்த தெய்வ வழிபாட்டில் அதீதமான நம்பிக்கை, எல்லாரும் சொல்லுவா நம்பிக்கை வைக்கலாம் அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு சொல்லுவா. எனக்கு தெரிந்தவர், அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருந்தார். அந்த விஷயம் இன்னும் இதில் ஒரு தெளிவை கொடுத்து, அதாவது நான் வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப 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 நம்பிக்கை கொண்டவன். ஆன்மீகம் அப்படிங்கிறது என்கிட்ட வரலை, என் கூடவே இருக்கு, என் கூடவே பிறந்திருக்கு. அந்த ஆன்மீகம் என்னை அறியாத நான் செயல்படுறேன், என்னை சரியாக அறியாத நான் டெய்லி போய் நல்லா சுவாமி கும்பிடுவேன், என்னை அறியாத அது எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி நம்மளுக்குள்ள இஷ்ட தெய்வம், நீங்கள் ஐயப்ப சுவாமியை வேண்ட பக்தரவா இருந்துட்டுருப்பேன், சபரிமலைக்கு போகிறவாளாக இருந்துட்டுருப்பேன். 10 வருஷம், 5 வருஷம், 3 வருஷம் நான் சபரிமலைக்கு போயிருக்கேன். நீங்கள் அந்த ஒரு க்ஷணம் அந்த சுவாமியை கண்ணில் பார்த்த அந்த நிமிஷத்தை நினச்சி பாருங்கள். இப்போ உங்களுக்குள்ள கண்ணில் தண்ணி வந்துடும். நீங்கள் முருகப்பெருமானை வேண்டவராக இருப்பேன். நான் நிறையா முருக பக்தி பண்ணக்கூடியது. நீங்கள் பழனிக்கு போனலாம் எப்படி உருகி வேண்டுவீங்க, திருச்செந்தூருக்கு போனால் எப்படி உருகி வேண்டுவீங்க. அந்த ஒரு க்ஷணத்தை
இன்றைக்கி மனசில் நினச்சிக்கோங்க, இறைவன் நிச்சயம் உங்களுக்கு காப்பாற்றுவார். நீங்கள் விநாயக பெருமானை முதற் முதற் கடவுளை முழுசாக நம்புறவராக இருப்பேன். நான் குழந்தையிலேருந்து விநாயகர் கோயிலில் பூஜை பண்ணேன். அந்த விநாயகரை எத்தனை விஷயத்துக்கு நம்ம காப்பாற்றிருப்பார், வேண்டி 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 எத்தனை விஷயத்த காப்பாற்றிருப்பார். அந்த க்ஷணத்தில் இருக்கிறத இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ கஷ்டம் பெரிய கஷ்டமாக தெரியாது. அம்பாளை நீங்கள் மனசார பூஜை பண்ணுவேன், சதா காலம் அம்பாலையே வேண்டின் இருப்பேன், விரதம் இருப்பேன், அம்பாலையே எல்லா காரியமாக நினைப்பேன் இல்லையா. நீங்கள் நேராக கோயிலுக்கு போகிறேன், காஞ்சி காமாட்சி விசாலாட்சி மீனாட்சி, அந்த அம்பாள் சந்நிதியில் உட்கார்ந்தபோது அவளை பார்த்த உடனே கண்ணில் ஜலம் வரும்பார், தன்னை அறியாத ஒரு சந்தோஷம். ஆண்டாளை பார்க்குறேன், மகாலட்சுமியை பார்க்குறேன், தன்னை அறியாத ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா. அந்த க்ஷணத்தை இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. நான் ஸ்ரீ வைஷ்ணவ், மகாவிஷ்ணுவை தான் கும்பிடுவேன், மகாவிஷ்ணுவோடைய பாதம் கிடச்சா டெய்லி. பெருமாளை பார்க்காத நாள் இல்லை, பெருமாள் தான் எனக்கு எல்லாம். இந்த பெருமாளை கண்ணில் பார்த்தோன்ன திருப்பதிக்கு நானும் போயிருக்கேன். அந்த திருப்பதியில் நின்று ஒரு க்ஷணம் அவள் இழுத்து விடுறதுக்குள்ளே ஒரு க்ஷணம் சுவாமியை கும்பிடுவேன் பாருங்க. டெய்லி பெருமாளை போட்டு நம்ம டிவிலே ஆகட்டும் இல்லை படத்தில் பார்த்தா கூட சந்தோஷப்படுவோம். அந்த க்ஷணத்தை இப்போ நினச்சி பாருங்க, இந்த கஷ்டம் பெரிய கஷ்டமாக தெரியாது. குலதெய்வ கோயிலுக்கு போனோன்னா என் குலதெய்வம் எவ்வளோ காப்பாற்றிருக்கு தெரியுமா, வேண்டி 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 இன்றைக்கி இப்படி இருக்கும். அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த அம்பாலையோ அந்த சுவாமியவோ மனசில் நினச்சி பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும், ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் இப்போ உங்களை காப்பாற்றும், இப்போத்த கஷ்டம் பெரிய கஷ்டமாக தெரியாது. இதுக்கு அப்பாற்பட்டு சிவ வழிபாட்டிலேயே நான் சதா காலம் இருக்கும். நான் 10 மாதத்தில் 25 தடவை காசிக்கு போயிருக்கேன், விஸ்வநாதரை பார்த்துருக்கேன், விஸ்வநாதரை தொட்டு தொட்டு பூஜை பண்ணியிருக்கேன். அந்த சிவபெருமானை வேண்ட வீட்டில் லிங்கத்தை வச்சு அபிஷேகம் பண்ணேன். சிவபுராணம் படிக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது பார்த்தல, அந்த க்ஷணத்தை இப்போ நினச்சி பாருங்கள். இது உங்களுக்கு பெருசாக தெரியாது, அன்பே சிவம்னு தோணும். இதுக்கு அப்பாற்பட்டு என்னங்க, என்னுடைய அம்மா அப்பா இருக்கா, என்னோடய குழந்தை இருக்கா, என் மனைவி இருக்கா, என்னுடைய சகோதர சகோதரி இருக்கா, அவட்ட நின்று பேசும்போது நான் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவேன். எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னால், எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னால், என் மனைவி ஒரு வார்த்தை சொன்னால், என் குழந்தை ஒரு வார்த்தை சொன்னால் எனக்குள்ளே ஒரு ஆறுதல் வரும். அது என் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. நான் இந்தளவுக்கு ஜெயிச்சு நின்றுருக்கேன்னா அவ சொன்ன வார்த்தை தான். அந்த க்ஷணத்தை இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ இருக்கிற கஷ்டம் பெரிய கஷ்டமாக தெரியாது, உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்கும். தெய்வ வழிபாடு நம்ம வாழ்க்கையில் வெற்றியை மட்டும்தான் கொடுத்துருக்கு. அந்த க்ஷணத்தை அனுபவிக்கணும், அந்த க்ஷணத்தை இப்போ இந்த பொழுது நினச்சி பார்த்தா போதும், நம்ம கண்ணில் தண்ணி தான் வரும். ஏன்னா இறைவன் நம்மளுக்குள்ளே இருக்கார், இருந்து நம்மளை வெற்றி பெற வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்றைய தினம் ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இன்னும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியன் ஜோதிஷ கலாரத்ன மகேஷன். நன்றி.